ஹிரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமியை பாயாய் சுருட்டி கடலுக்கடியே பாதாளத்தில் ஒழித்து வைத்து விட்டபோது விண்ணோர் குறை தீர்க்க கடலுக்கடியே பூமியை தேடி ஹிரண்யாட்சனோடு மோதி அவனை கொன்று பூமியை மீண்டும் அதன் நிலையில் இருக்கச் செய்த அவதாரம் வராக அவதாரம் இந்த கதையை சொல்வது மாலதி சேஷாத்ரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இறைவன் முதலில் தாமாகவே மாயையின் பலத்தினால் பஞ்ச பூதங்களும் ஐம்புலன்களும் உண்டாக படைத்தார் இதற்கு பின் பிரம்மன் தோன்றினார் பரமனின் ஆணைப்படி தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் என அனைத்தையும் பிரம்மன் படைத்தார் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என முனிவர்களை படைத்து சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணித்தார் அதன்பின் கிருது வசிஷ்டர் தக்ஷர் நாரதர் போன்ற முனிவர்களையும் வேதங்கள் குணங்கள் காயத்ரி பிரணவம் ஆகியவற்றையும் படைத்தார் என்ன படைத்தும் பிரம்மகுலம் பெருகவில்லை இதனால் பிரம்மா மிகவும் மனமுடைந்து போனார் அதன் காரணமாக அவருடைய உடல் இரண்டாகப் பிரிந்தது அவை ஆண் பெண் உருவங்களாக மாறின அந்த ஆண் சுவாயம்பு மனு என்றும் அந்த பெண் சத்ரூபா என்றும் அழைக்கப்பட்டனர் இவ்வாறு படைக்கப்பட்ட அவர்களிடம் பூமியை ஆட்சி செய்து நன்மக்களை பெற்று யஜங்களை செய்து ஸ்ரீஹரியை சந்தோஷப்படுத்து என்று பிரம்மன் கட்டளையிட்டார் உங்கள் சொல்லை தட்டமாட்டேன் ஆயினும் பூமி கடலின் ஆழத்தில் முழுகி கிடக்கிறதே எங்களுக்கு பூமியில் வசிக்க இடமில்லையே என்றார் மனு பூமியில் மானிடர்களை படைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய சமயத்தில் பிரளயம் வந்துவிட்டதே என்ற கவலையில் ஆழ்ந்தார் பிரம்மா உடனே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார் நான் எந்த பரந்தாமனுடைய கிருபையால் உருவானேனோ அதே பிரபு இதோ இங்கே ஜலசமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கும் உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்கச் செய்யட்டும் என்று தியானித்தார் அப்போது அவருடைய நாசியில் இருந்து ஒரு கட்டை விரல் அளவேயான ஒரு வராகம் வெளிப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே அந்த பன்றி ரூபத்தை எடுத்தார் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிறிய பன்றி உருவம் பூதாகாரமாக யானை அளவு வளர்ந்தது பிரளயத்தில் முழுகி இருக்கும் பூமியை வெளிக்கொண்டு வர சமுதிரத்தில் குதித்தது அதை பார்த்து பிரம்மா சிலிர்த்து புலகாங்கிதமடைந்தார் என் எண்ணத்தை நிறைவேற்றவே நாராயணன் இவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து வேத பாராயணங்களை உறக்கச் சொன்னார் அதனால் சந்தோஷமடைந்த மூர்த்தி கர்ஜனை செய்தார் அந்த பிரம்மாண்ட ஒலி ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் மூன்றிலும் கேட்டது இதைக் கேட்ட மகரிஷிகள் மகிழ்ந்தார்கள் அந்த சமயத்தில்தான் தவத்தில் சிறந்தவரான காஷிப முனிவருக்கும் திதிக்கும் திருமணம் நடைபெற்றது காஷியவர் தனது ஆசிரமத்தில் பகவானை குறித்து வேள்வி செய்து கொண்டிருந்தார் அந்நேரம் வேள்வி சாலைக்கு வந்த திதி தன் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கணவரிடம் கூறினாள் அதற்கு அவர் இது பூத்தங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்யும் சந்தியாவந்தன நேரம் ஒரு முகூர்த்த காலம் மட்டும் நீ பொறுத்துக்கொள் என்று கூறினார் அதற்கு திதி மறுக்கவே தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றினார் காஷ்யபர் பின் மீண்டும் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அங்கு வந்த திதி சுவாமி என்னை மன்னித்த தங்களின் சொற்களை கேளாமல் இவ்வாறு தவறாக நடந்து கொண்டேன் என் கருவில் இருக்கும் சிசுவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க தாங்கள் தயவு காட்ட வேண்டும் என கேட்டாள் திதியே நான் எத்தனையோ முறை கூறியும் நீ காதில் போட்டுக்கொள்ளவில்லை சந்தியா காலத்தில் உன் உதிரத்தில் சேர்ந்த கருவிலிருந்து இரண்டு பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்கள் அரக்க குணம் உடையவர்களாக தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு மூ உலகையும் தேவர்களையும் துன்புறுத்துவார்கள் அப்போது பெருமாள் அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்வார் என்றார் காஷ்யவர் சுதர்சனத்தை கையில் ஏந்திய பரந்தாமன் கையில் என் பிள்ளைகள் மரணமாவதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை எனினும் அந்தணராகிய உங்கள் சாபத்திற்கே நான் அஞ்சினேன் என்று அழுதாள் பிரியே கவலை வேண்டாம் இப்போது நீ பரந்தாமனிடத்தும் சிவபெருமானிடத்தும் என்னிடத்திலும் கொண்ட பக்தியால் உன் பிள்ளைகளில் ஒருவனுக்கு பிறக்கும் பையன் ஹரிபக்தியில் சிறந்தவனாக இருப்பான் அவன் மேலானவர்களுக்கும் மேலானவனாக இருந்து புகழ் பெறுவான் என்றார் இதை கேட்ட திதி தன் பிள்ளை வழி பேரனாவது ஹரிபக்தனாக இருக்கிறானே என சந்தோஷம் அடைந்தாள் கரு உருவாகி வளர்ந்தது பிள்ளைகள் பிறந்தால் தேவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே என்றெண்ணி திதி அப்பிள்ளைகளை நூறு வருடங்கள் வயிற்றில் சுமந்தாள் அதனால் அந்த கருவின் ஒளி எங்கும் பறந்து விரிந்து சூரிய சந்திரனின் ஒளியை மங்க வைத்தது நாலா திசையும் இருண்டன இதை கண்ட தேவர்கள் பிரம்மனிடம் முறையிட்டனர் அப்போது பிரம்மன் அவர்களிடம் கூறுகிறார் தேவர்களை ஒருநாள் என் மனத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட என் புதல்வர்களான சனகாதி முனிவர்கள் நாராயணனை தரிசிக்கச் சென்றனர் அப்போது அங்கு வாயிற் காப்பாளராக ஜெயவிஜயன் இருந்தனர் அவர்கள் நாராயணனை தரிசிக்க விடாமல் தடுத்ததற்காக முனிவர்களின் சாபத்திற்கு ஆளாகினர் தங்கள் தவறை உணர்ந்த ஜெய விஜயர்கள் நாங்கள் தண்டனை அனுபவிக்கும் காலத்திலும் ஸ்ரீமன் நாராயணனையே நினைக்க வேண்டும் என்று வேண்டினர் இதை அனைத்தும் கவனித்துக் கொண்டிருந்த நாராயணன் முனிவர்கள் முன் தோன்றினார் முனிவர்களை பக்தர்களாகிய உங்களுக்கு செய்த அபச்சாரம் கண்டிக்கத்தக்கது ஆனால் என் ஊழியர்கள் அறியாமல் செய்த பிழைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஜெய விஜயர்களே நீங்கள் இருவருமே மீண்டும் மூன்று பிறவி எடுத்த பிறகு என்னிடம் வரலாம் அந்த மூன்று ஜென்மங்களிலும் நீங்கள் எனக்கு முழு எதிரியாகவே இருப்பீர்கள் அப்படி வேண்டாம் என்றால் இன்னொரு வழி இருக்கிறது நீங்கள் என் பக்தர்களாக முப்பது ஜென்மம் எடுக்க நேரிடும் எது உங்கள் விருப்பம் சொல்லுங்கள் என்றார் சுவாமி நாங்கள் உங்களை சீக்கிரமே அடைய வேண்டும் மூன்று ஜென்மங்கள் எதிரியாகவே இருந்துவிட்டு போகிறோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டதால் அவர்களே ஹிரண்யாக்சன் ஹிரண்யகசிப்பு முதல் பிறவியிலும் த்ரேதா யுகத்தில் ராமாவதாரத்தில் இராவண கும்பகர்ணனாக இரண்டாவது பிறவியிலும் துவாப்பர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது சிசுபாலன் வக்ரதந்தனாக மூன்றாவது பிறவியிலும் அவதரிக்க நேர்ந்தது இவர்கள்தான் இப்போது திதியின் கருவில் இருக்கும் ஜெய விஜயர்கள் என்று சொல்லி முடித்தார் திதி நூறு வருடங்கள் சென்றதும் இரட்டை குழந்தைகளை பெற்றாள் அவர்கள் பூமியில் ஜனனமாகும் பொழுது பல கெட்ட சகுனங்கள் பூமியில் தோன்றின முதலில் பிறந்தவன் ஹிரண்யகசிபு என்றும் இரண்டாவது பிறந்தவன் ஹிரண்யாக்சன் என்றும் பெயரிடப்பட்டனர் ஹிரண்யகசிபு பிரம்மனை நோக்கி தவம் இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்று மூன்று லோகங்களையும் தன் வசப்படுத்திக் கொண்டான் ஹிரண்யாக்ஷனும் பிரம்மனிடம் வரங்களை பெற்று பலசாலியாக தேவர்களை பிடித்து கொன்று வந்தான் அவனுடைய கொடூரமான உருவத்தைப் பார்த்து தேவர்கள் அனைவரும் அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து வாழ்ந்தார்கள் அவன் ஆணவம் அதிகமாகி வர்ணனை யுத்தத்திற்கு அழைத்தான் ஹிருண்யனிடம் யுத்தம் செய்து பலன் எதுவும் இல்லை பிரம்மாவரத்தால் பராக்கிரமம் கொண்ட இவனை ஜெயிக்க முடியாது என்பதை வர்ணன் உணர்ந்தான் அசுர முதல்வனே உன் பராக்கிரமத்தை நான் பாராட்டுகிறேன் தினவு இடுக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த விருந்து தர ஸ்ரீஹரி ஒருவராலேயே முடியும் நீ அவரை தேடிச் சென்று உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள் என்று தந்திரமாக பதில் கூறினான் வருணன் இவ்வாறு சொன்னதும் ஹிரண்யாக்ஷன் கதையை கொண்டு கர்ஜனை செய்த வண்ணம் ஸ்ரீஹரியை தேடி புறப்பட்டான் அவன் வைக்குண்டத்தை நோக்கி போகும் சமயம் அவனை நாரதர் தடுத்தார் அசுரத் தலைவனே உன்னிடம் கொண்ட அச்சத்தால் தேவர்கள் எங்கோ ஓடி விழுந்திருக்கிறார்களே நீ இப்போது எங்கே போகிறாய் என்று கேட்டார் நான் ஹரியை தேடி வைக்குண்டம் போகிறேன் அங்கே போனால் என் தோள்களுக்கு தகுந்த தீனி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் நல்ல காரியம் போகிறாய் ஆனால் நீ தேடி போகும் ஹரி வைக்குண்டத்தில் இல்லை பாதாளத்தின் கீழ் அழுந்திக் கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த சென்றிருக்கிறார் என்றார் நாரதர் அப்படியா இதோ பாதாள லோகத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதாளத்திற்குள் புகுந்தான் ஹிரண்யாக்ஷன் அங்கே ஹரி வராக மூர்த்தியாக எழுந்தருளி தண்ணீருக்குள் ஆழ்ந்து கிடக்கும் பூமியை தனது கோரப் பற்களால் தாங்கி மேலேற்றிக் கொண்டிருந்தார் இந்த காட்சியைக் கண்ட இரண்யாட்சன் சிரித்தான் பன்றி வடிவில் இருந்த பகவானை கேலி செய்தான் பகவான் அவனுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானார் இரண்டு மலைகள் மோதுவது போல மோதிக்கொண்டனர் யுத்தத்தை நேரில் காண பாதாள லோகத்திற்கு தேவர்களுடன் பிரம்மா வந்து சேர்ந்தார் அண்ட சராசரங்களும் அப்போது கிடுகிடுத்தன ஹிரண்யாக்ஷன் தன் கதையை எடுத்து ஹரியை நோக்கி வீசினான் அதை ஹரிபகவான் தன் சக்கராயுதத்தால் தடுத்தார் பின் மாய மாயலீலைகளால் லட்சக்கணக்கான அசுரகணங்கள் ஆயுதங்களோடு தோன்றின தன் சுதர்சன சக்கரத்தால் அத்தனையையும் அழித்தார் ஹரிபகவான் பிரம்மா அந்நேரம் ஹரியை பார்த்து சந்தியா காலம் நெருங்குவதற்குள் அவனை அழித்து விடுமாறு கூறினார் ஹரியும் அவ்வாறே ஹிரண்யாக்சனின் காதோரம் லேசாக ஒரு தட்டு தட்டினார் அவன் விழிகள் பிதுங்கி மரம் போல சாய்ந்தான் தேவர்கள் அனைவரும் ஹரியை துதித்து பாடினர் இவ்வாறு திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்தில் அழிந்து கிடந்த பூமியை வெளிக்கொணர்ந்து நிலைநிறுத்தினார் ஹிரண்யாக்ஷனுடன் செய்த யுத்தத்தால் அவர் உடல் முழுவதும் உதய உதயசூரியனைப் போல சிவந்து காணப்பட்டது பிரம்மாதியர் அப்பொழுதும் இடைவிடாது வேதங்களை ஓதினர் அதைக் கேட்டு ஆனந்தமடைந்த பகவான் அகமகிழ்ந்து இதன் பின் பிரம்மன் ஸ்வாயம்பு மனுவை அழைத்தார் நீ உன் பிரஜைகளுடன் பூமண்டலத்தை அடைந்து ஆட்சி செய்து வாழ்வாயாக என்று அனுகிரகித்தார் பின்னர் சுவாயம்பு மனுவும் சத்ரூபாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரியவரதர் உத்தானபாதர் என இரண்டு ஆண் குழந்தைகளும் ஆகுதி தேவகுதி பிரசூதி என்ற மூன்று பெண் குழந்தைகளும் பிறந்தனர் இவர்களும் இவர்கள் வழி வழிவந்தவர்களுமே ஆதி மனிதர்களாவார் பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் இந்த வராகவதார பெருமையை நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் குறிப்பிட்டு சொல்கிறார் திருமலை ஸ்ரீமுஷ்ணம் திருநெல்வேலியில் உள்ள கல்லிடை குறிச்சி ஆகிய கேத்திரங்களில் பகவான் ஆதிவராகனாக பூவராகனாக இன்றும் அருள்பாலிக்கிறார் நரசிம்மாவதாரம் பற்றி அடுத்த ஆடியோவில் கேட்போமா